பார்த்தீங்களா, இதான் மனுஷனுடைய அன்பு. தனக்கு பிரியமான ஒரு காரியம் வந்துட்டு மறந்து போயிடுவாங்க, ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மை மறக்காதபடி எப்பொழுது நினைவில் வைத்திருக்கிறவர், உங்களை அவர் மறக்கவே மாட்டார். ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு தாயும் தகப்பனும் ஆகி விடுகிறார். ஒரு குழந்தை எப்படி அவர் மறப்பார் யோசித்து பாருங்க. அவரே சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. இல்லை, ஆண்டவர் மறந்துட்டான்னு சொல்லுவது நம்முடைய பலவீனம். நம்ம அப்படி நினைத்து கொள்கிறோம், ஆண்டவர் மறந்துட்டார் என்ன நினைக்கலை அப்படின்னு நாம் அப்படி நினைத்து கொள்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. தேவன் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார், உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஏன் எனக்கு இது செய்யலை அது செய்யலை அப்படின்னு நினைப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறாரு. ஏற்ற வேளையில் அவர் பதில் கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். அப்போ நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க, ஓ ஆண்டவரைய மேலே இவ்வளவு நினைவாக இருந்திருக்கிறாரே, நான் தானே அறியாமல் போயிட்டேன்னு சொல்லி. அதுதான் உண்மை.